டு ஜாஹி இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் வந்து எப்போ வந்து நடக்குது, எப்படி எக்ஸாமில் வந்துட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும்னா மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கில் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து எப்படி கொடுக்கறதுனா, கொஸ்டின் பேப்பரில் மொத்தம் 5 1-word கேட்பாங்க, அதுக்கப்புறம் 5 mark 10 mark. 10 mark வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். 10 mark தான் வந்து அதிக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் வந்து இருக்குது. 10 mark ஒரு 10 mark அட்டன் பண்ணும்போதே அது வந்துட்டு அது நீட்டாக ப்ரெசன்டேஷன் வந்து முக்கியம். ஸ்னாப்சிஸ் பொருளடக்கம் போட்டு அழகாக எழுதி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஹெட்டிங் வந்து கொடுத்து அதுக்கு அதுக்குள்ளே வந்து ஒரு கதை மாதிரி எழுதி, அதில் இடையில மைண்ட் மேப்பு இல்லாட்டி ஏதாவது டிராயிங் அந்த மாதிரிலாம் போட்டோம்னா நல்ல ஒரு பேஜஸும் போகும். 10 mark பொறுத்தவரையிலும் வந்துட்டு 6 or 7 pages வந்து எழுதுனா நல்ல மார்க் வந்து கிடைக்கும். அதனால் பேப்பர் ப்ரெசன்டேஷனும் நீட்டாக வந்து இருக்கும். எவ்வளோ பேஜஸ் வந்து எழுதுறதுனா வந்துட்டு பேப்பர் வந்து கொடுக்கும்போதே வந்துட்டு நம்மள்கிட்ட செக் பண்ணிக்கணும், 40 pages வந்து இருக்கான்னு. சில இதில் 20 pages வந்து இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு பார்த்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா வந்துட்டு ஒரு நம்மளால் முடிஞ்சளவு 40 pages வந்துட்டு ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணால் தான் நமக்கு நல்ல மார்க் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ மார்க் எடுத்தால் வந்து பாஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு இன்டர்னல் வந்துட்டு 30 marks வந்து எழுதுவோம், அது நம்ம காலேஜில் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் வச்சு போடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 70 marks வந்துட்டு எக்ஸ்டர்னல் எழுதுவீங்க. இந்த எக்ஸ்டர்னலில் 10 mark அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, 1 word ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, 5-5 word அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஓரளவு வந்துட்டு நல்லா பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஒரு பேப்பரில் 5 unit வந்து இருக்கும், 5 unit வந்துட்டு எல்லா டாபிக் வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா மேக்ஸிமம் அதை வச்சே நம்ம வந்து எழுதிடலாம், அதனாலே வந்துட்டு பாஸும் ஆயிடலாம். மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நம்ம சேனலில் வந்து போடுறேன். தேங்க்யூ.